வணக்கம் நேயர்களே, நம்மளோட காவேரி நியூஸ் யூடியூப் சேனலில் யாருக்காவது ஆடு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா 9942916652 அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட மெம்பர்ஷிப் சேனல்குள்ளே இப்போ வரைக்கும் யாராவது சேராமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தாராளமாக உள்ள சேரலாம். பொதுப்படையான பல மர்மங்களும் ரகசியங்களும் சபரிமலையில் தூவி கிடக்குதுங்க. ஐயப்பனை சுற்றியும் பயங்கரமாக இருக்குது, அந்த சபரியை நிலை கொண்டிருக்க மக்களை சுற்றியும் பயங்கரமாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி ஒன்று ஒன்றா இப்போ சொல்கிறேன். இல்லை, முதல் விஷயம், கேரளாவில் பெண் தெய்வ கோயில்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இதுலேயே ஒரு கூட்டம் நிலவிக்கிட்டு இருக்குங்க. அது என்னென்னா, கேரளாவில் இருக்க பெரும்பாலான பெண் தெய்வங்கள் எல்லாமே மதுரை மீனாட்சி அம்மன் இருக்காங்களே அவங்கள உருவகமாக வச்சு ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கேரளாவில் இருக்க பெண் தெய்வ கோயில்கள் எல்லாமே மதுரை மீனாட்சி அம்மன் வீட்டில் இருக்க கோயில்களாக பல பேர் இப்போ நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு உண்மையை வெளிப்படுதுங்க. வேறு எதுவும் இல்லை, ஐயப்பன் கோயில் போகிற வழியில் மாளிகைபுரத்து அம்மன் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அம்மனாக இருக்கட்டும், கேரளாவோட பிரசித்தி பெற்ற பகவதி அம்மன் கோயில் இருக்குல்லங்க, இதெல்லாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரெண்டு கோயில்களில் இருக்க அம்மனும் மதுரை மீனாட்சி அம்மன் சொல்கிறாங்க. இது அப்படியே இந்த ராஜ குடும்பம் இருக்காங்களா அவங்களும் நம்புகிறாங்க. கேரளாவில் இருக்க பெரும்பாலான பெண் தெய்வ கோயில்கள் மீனாட்சி அம்மனை ஒத்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தெய்வங்களுக்கான வழிபடு முறையாக இருக்கட்டும், விரத முறைகளாக இருக்கட்டும், மாறுபட்டு இருக்கும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்ப விரதத்தை சொல்லாங்க. ஏன்னா நான் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஆன்மீகமும் மருத்துவ அறிவியலும் சேர்ந்தது தான் ஐயப்ப விரத முறை. சபரிமலைக்கு மாலை போட்டதை முதல் விதியை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது காலில் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதை பலரும் அறிவியல் ரீதியாக பின்புலம் கொண்டவங்களே சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, செருப்பு போட்டு நடக்கிறத விட இந்த குறிப்பிட்ட ஐயப்ப பக்தர்கள் காலம் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு சில சீசன் தான் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் மட்டும் சொல்கிறேன், செருப்பு போடாமல் நடக்கிறது அவ்வளோ நல்லதுன்னு பல பெரிய பேருக்கு அறிவியல் பின்னணி இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த உடல் ரத்த ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் பாதத்துக்குமே மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குது. அதுக்கான அழுத்தம் பூமியிலேருந்து நேராக கிடைக்கும், அந்த ஒரு அறிவியல் பின்னணி இதுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற தகவலை உங்கள் காதில் போட்டிருக்கப்போ அவ்வளோதான். இதே மாதிரி இந்த துளசி அண்ட் ருத்ராட்ச மாலையை தான் இந்த சபரிமலைக்கு மாலை போகிறவங்க கழுத்தில் அணிவாங்க. இதுக்கு மருத்துவ குணம் இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். அதுவும் துளசி சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு மகத்தான மருத்துவ குணமே இருக்குங்க. ரெண்டு வேளை குளிப்போம் சபரிமலை மாலை போட்டுட்டா, உடம்பை அவ்வளோ சுத்தமாக, உடம்பில் இருக்க ஒவ்வொரு உஷ்ணத்தையும் இறக்குற ஒரு திறமை நீருக்கு இருக்குது. தண்ணி உங்கள் உடம்புல எந்த அளவு படுதோ அந்தளவு உடம்புல இருக்க உஷ்ணம் உங்களை விட்டு விலகி போகன்னு அர்த்தம். ஸோ உடம்புல சூட்டை தணிக்கிறதுக்கும் இந்த குறிப்பிட்ட விரத முறை நம்மளுக்கு கை கொடுக்குது. அதுவும் இல்லாமல் சைவ உணவுக்கு மாறுவோம். நம்மளாம் ஏன் நானே எடுத்துக்கிங்களா, மூணு வேளை நான்வெஜ்லாம் சுத்தமாக சாப்பாடு இறங்காது. நம்ம பயலுக்கு பல பேருக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாலை போட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மண்டல காலம் இருக்குல்ல, அந்த நேரத்தில் உங்களோட உடம்பு லேசாகிறத உங்களால் உணர முடியும். அதாவது புத்துணர்ச்சியோடு எப்போவுமே அந்த நாள் முழுக்கவே இருப்பீங்க. நான் மிகப்படுத்தி சொல்கிறேன் நினைக்காதீங்க, என்னோடய தனிப்பட்ட அனுபவம் அது. அந்த குறிப்பிட்ட ஒரு மண்டலம் வரைக்குமே சைவ உணவை உண்டு உண்டு அந்தளவு சுறுசுறுப்பாக உடம்பு இருக்கிறத உணர முடிஞ்சதுங்க என்னால். இதுமாரி எத்தனை பேர் உணர்ந்திருக்கேன்னு தெரியல, நான் பதிவு பண்ணுறேன். ஆனால் நான் பயங்கரமான நான்வெஜ் வெறியேங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஜஸ்ட் சாம்பிள்ஸ் மட்டும்தான். இந்த விரத முறையை கடைபிடிக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு விரத முறைக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் யாராவது ஆராய்ச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க, நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இந்த ஐயப்பன் சிலை மேலே அபிஷேகம் பண்ணுற அந்த குறிப்பிட்ட துளிகள் இருக்குல்ல, நீர் திவளைகள், இதை எடுக்கணும், இதை தங்கள் ருசிக்கணுன்றதுக்காக பலரை இப்போ இருக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நெய்த்தங்க எடுத்துகிட்டு போவாங்களே மலைக்கு போகும்போது, அதுக்கான காரணமும் இது தாங்க. ஏன்னா நெய்த்தங்க கான்செப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை மலைக்கு கொண்டு போயிட்டு ஐயப்பன் சிலை இருக்கலங்க அது மேலே அபிஷேகம் பண்ணி அதன் பிறகு வர நெய் இருக்கல அதை தான் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, அதை உண்பாங்க. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஐயப்பன் சிலை முதல்ல நவபாஷான சிலையாக உருவாக்கப்பட்டிருக்கலாமா, பட்டிருக்கலாமா, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நவபாஷான சிலையோட மிகப்பெரிய மருத்துவ குணமாக சொல்லப்பட்டுருக்கிறது, உலகத்தில் எந்த நோய் நொடி வந்தாலும் இந்த நவபாஷான சிலை தீண்டப்பட்ட ஒரு அபிஷேக உணவுப் பொருளை உடம்புக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குறிப்பிட்ட நோய் நொடி உங்களை தீண்டாதுன்னு அர்த்தமாங்க. இது இப்போ வரைக்கும் ஒரு ஐதீகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல ஐயப்ப பக்தர்கள் இப்போ இருக்கிறத நம்பிக்கிட்டும் இருக்காங்க. இவங்க இந்த அபிஷேகம் பண்ண சிலை மேலே ஊத்தப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அதை வீட்டுக்கு எத்தணும்னு ஆசைப்படுறாங்க ஐயப்ப பக்தர்கள். இதுக்கு பிரதான காரணமே இது தாங்க. ஆனால் ஒரே ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவபாசான சிலையா இல்லையான்றது தாங்க. ஓகே, அடுத்ததா ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நீல வண்ண ஆடைகளை அணிவாங்க. இதுக்கான ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, பழங்கால வாழ்வியல் முறையை உணர்த்துறது, படை அமைப்புகள் இருக்கோல அதை உணர்த்துறது, யோக கலையோடு நேரடி தொடர்பை உணர்த்துறது, இந்த மூணுத்தையும் உணர்த்துற விதமாக தான் கருப்பு நீல ஆடைகளை இந்த ஐயப்ப பக்தர்கள் அணிகிறாங்க. இப்போ நான் சொல்ல போகிற ரிவியெல்லாம் கண்டிப்பாக உங்களால் ஏற்றுக்க முடியாதுங்க. நான் இப்போயே சொல்ல ரிவியல் பண்ணுறது மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கூட்டு இதுவும் நிலவிக்கிட்டு இருக்கு. புத்தர் இருக்கார்லங்க, புத்தரும் ஐயப்பனும் ஒன்றுன்ற கூட்டுருங்க. வேறு எதுவும் இல்லை, இன்னும் லிட்டரலாக சொல்கிறதா இருந்தால், புத்தரோட தியான நிலை இருக்குது பார்த்தீங்களா,
இதே வடிவத்தை ஒத்துதான் ஐயப்பனோட நிலையம் இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு சிலர் நம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனால் இந்த பக்கம் ஐயப்பனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பலரும் சே அப்படிலாம் கிடையாது, பொசிஷன் மேபி ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் இவங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பே இல்லைன்னு தான் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதில் உண்மை என்னவாக இருக்குன்றது மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு ஆதாரம் அப்படின்றது ரொம்ப ரேர் தான். இந்த கூற்றுகளுக்கு மேலே இன்னொரு கூற்று பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் சைட்லாம் பார்த்துருப்போம் தமிழகத்தில் ஐயனார் சிலை அங்கங்கே பார்க்க முடியும். எதுக்கு சவுத் அவ்வளோ தூரம் போனோம்? நம்ம சென்னையிலே ஒரு சில பகுதிகளில் ஐயனார் சிலையை உங்களால் பார்க்க முடியுங்க. இந்த ஐயனார் சிலையை தான் நாம் ஐயப்பனாக வணங்கிக்கிட்டு இருக்கோன்னு இன்னொரு மிகப்பெரிய கூற்று இப்போ வரைக்கும் நிலவிக்கிட்டு இருக்குங்க. இந்த கூற்றுகள் ஒரு பக்கம் நிலவனா கூட இன்னும் ஒரு விஷயத்தை நாம் உறுதிப்பட நம்பலாம். அதாவது இப்போ தான் நீ இந்த மதம் நான் அந்த மதம், ஓ உன் பேருக்கு முன்னாடி இந்த பேர் வருதா, அப்போ நீ இந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவனா, இது மாதிரிலாம் சண்டை இங்கே போய்கிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் அந்த சண்டை விசுவரூபம் எடுத்தே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சைவம் வைணவம் இது ரெண்டுத்துக்குள்ளே மட்டும்தான் பனிப்போரம் போச்சு, ரத்தமும் சதயமாக களப்போரம் போச்சு. அந்தளவு மோசமாக ரெண்டே ரெண்டு கடவுள்களை முன்னிறுத்தி போர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் சிவன் பெருசா, இன்னொரு பக்கம் விஷ்ணு பெருசான்னு சொல்லிட்டு. இந்த சைவம் வைணவம் சிவன் விஷ்ணு இந்த ரெண்டு கடவுள்களை இணைஞ்ச குறியீடாதான் ஐயப்பனை பார்க்குறோம். இது புராண கதைகள் படியே உண்மைதாங்க, இதுக்கு ப்ரூஃப்லாம் வழக்கம் போல் இருக்காது, பட் இது உண்மைதான். சைவம் வைணவத்தை சேர்த்த மிகப்பெரிய ஒரு பெருமையும் ஐயப்பனுக்கு இருக்கான். முதல்ல சொல்லியிருந்தேன் இது கேரளாவில் இருக்க சில, மேபி அங்கேருந்து இந்த கடவுள் வந்திருக்கலாம், இல்லை இல்லை பாண்டிய வம்சத்தோடு நேரடியாக தொடர்பு இருக்க சில கண்டிப்பாக தமிழில் இருந்தால் போயிருக்குன்னு சொல்லிட்டு. இது ரெண்டுத்துக்கு எடைப்பட்டு இன்னொரு விஷயம் ஒன்று வருதுங்க. அதாவது இந்த பந்தல அரண்மனை அமைஞ்சிருக்க பகுதி இருக்குல்ல, அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இன்னவங்களுக்கு கரெக்டாக சொல்லலாம் சபரிமலைங்க. பேர்லேயே சொல்லிட்டா மலை. அங்கே ஆதிவாசிகள் அதிகளோடு வாழ்ந்துட்டு இருந்ததாகவும் இந்த ஆதிவாசிகள் வணங்கிட்டு இருந்த ஒரு கடவுள் தான் ஐயப்பன்னு சொல்கிறாங்க. காலப்போக்கில் ஆதிவாசிகள் அங்கேருந்து விரட்டப்பட்டு இந்த ஐயப்பன்ற ஒரு ஒட்டுமொத்த கதையும் புனையப்பட்டு இதுக்கப்புறமா அந்த பந்தலராஜன்ற குடும்பம் உள்ளே எடுத்துகிட்டு வரப்பட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஐயப்ப வழிபாடும் அந்த சபரிமலை பயணமும் அமைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த கூற்றை நம்புறவங்க தெளிவாக இருக்காங்க, ஆதிவாசிகளோட கடவுளான ஐயப்பனை தான் உலக மக்கள் இப்போ போற்றி வணங்கிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு. தமிழர்கள் இப்போ இருக்க மார்த்தட்டி சொல்லுவோம் பார்த்தீங்களா, உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி நம்ம தமிழ் மொழின்னு சொல்லிட்டு. அதே விஷயம் மலையாள மொழிக்கும் பொருந்துதுங்க. அதாவது மற்ற மொழிகளை போல தமிழ் மொழியில் இருந்து தான் மலையாளம் வந்திருக்கு, மருவி இருக்குன்ற விஷயம் ஐயப்பன் கதையும் நமக்கு உணர்த்துதுங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். அதாவது மதுரையில் இருந்து குடும்பங்கள் பிரிஞ்சு போனதாகவும் அதில் ஒரு குடும்பம் தான் இந்த பந்தல குடும்பமாகவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ராஜ குடும்பத்தை. அப்படி இருக்கும்போது அவங்களும் தமிழர்களும் கிளைம் பண்ணிக்கிறாங்க இவங்களோட குடும்பத்தில் ஐயப்பன் வளர்ந்ததும் கிட்டத்தட்ட அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக தமிழில் இருந்து மலையாளம் அங்கே போயிருக்கக்கூடாது? அப்படியோசம் இங்கே போகிறதுக்கு முன்னாடி மக்கள் அங்கே வேட்டு நிலத்தை சேர்ந்தவங்க வாழ்ந்துருக்காங்க, அது உண்மைதான். ஆனால் அதிகமான எழுத்து வடிவமைப்புகள் இங்கேருந்து கண்டிப்பாக போயிருக்கலாங்க. என்ன இது ஒரு 800 வருஷம் வரலாறு இருக்குமா ஒட்டு மொத்தமாக அந்த பக்கம்? ஸோ நம்மளோட தமிழுக்கு இப்போ வரைக்கும் ஆதி எதுன்னு கண்டுபிடிக்க முடியல. நம்ம தமிழுக்கு அந்தம் கிடையாது, ஆனால் ஆதியை இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருக்கும். கிமு கல்வெட்டு கிடச்சிருக்கு, கிமுவில் இத்தனை வருஷங்கள் முன்னாடி கல்வெட்டு கிடச்சிருக்குன்னு ஒரு கல்வெட்டை எடுத்தால் அதில் இருக்க எழுத்து வேறு எந்த எழுத்தும் இல்லை, நம்மளோட தமிழ் எழுத்து தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு, உலகமே நம்பிக்கிட்டு இருக்கு. கூகுளில் போயிட்டு உலகத்தோட பழமையான தொன்மையான மொழி எதுன்னு டைப் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டும் தமிழ் தான். கூகுள் வரைக்குமே நம்மளோட பெருமை கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்குங்க. ஒரு சிலர் ஆதங்கப்படலாம், நாடா எப்போ பார்த்தாலும் தமிழ் தமிழ் பெருமை பேசிகிட்டு இருக்கேன்னு. நம்மளோட பெருமையை நாம் பேசாமல் வேற யார் பேசலாம்? நம்மளோட அடையாளம் பேசி தாங்க ஆகணும். ஓகே, இந்த தமிழ்லேருந்து மலையாளம் வந்ததாக ஒரு விஷயம் சொன்னால் பார்த்தீங்களா, இதில் ஒரு சிலர் கண்டிப்பாக உடன்பாடு இருக்காது, ஆனால் அதாங்க உண்மை. இந்த மலையாள எழுத்துக்களுக்கும் தமிழ் எழுத்துக்களும் இருக்க ஒற்றுமையை நீங்களே பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே இந்த நிலைப்பாடுக்கு வந்திருப்பீங்க, கண்டிப்பாக வந்தது தான் சொல்லிட்டு. இதை தியரட்டிக்கலாக நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பந்தல ராஜ குடும்பம் சொல்கிறாங்கள கதைகள், இது எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணினாலும் இதே ஆன்சர் தான் வந்து நிற்குங்க, தமிழ்லேருந்து மலையாளம் மருவி இருக்குன்னு சொல்லிட்டு. ஐயப்பன் சிலை எதால் உருவாக்கப்பட்டிருந்துச்சு, இதை பற்றி இப்போ வரைக்கும் தெளிவான நிலைப்பாடு கிடைக்கலங்க, யாருக்குமே கிடைக்கல. இதில் ரெண்டு முக்கியமான நம்பிக்கையை இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உருவான ஐயப்பன் சிலை நவபாஷான சிலையாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதில் இன்னொரு சாரார் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க மரகத கல்லால் ஆன சிலையாக தான் ஐயப்பன் சிலை இருந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த கூற்றுலாம் மேபி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இப்போ இருக்க சிலை என்னது, அப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததாக சொல்லப்படுற சிலைகள் என்னாச்சு தெரியல.